श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंगपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदि त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यदेत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं विवदभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा श्रीमद्भागवतम் முதல் ஸ்கந்தம் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய விஷயங்கள். முதல் அத்தியாயத்தில் சூத பௌராணிக்கரை பார்த்து சௌனகாதி முனிவர்கள்லாம் கேட்டார், பகவான் கிருஷ்ணர் வந்து தேவகி வசுதேவருக்கு வந்து அவதாரம் பண்ணி என்னென்ன லீலைகள் செய்தாரோ, பலராமனாக ஆதிசேஷன் அவதாரம் பண்ணி என்னென்ன லீலைகள் செய்தார், மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம்னு பகவான் என்னென்ன அவதாரங்கள் எடுத்திருக்காரோ அந்த லீலைகளையும் சொல்லணும், பகவானுடைய அவதாரம் முடிஞ்சு பகவான் அந்தர்தானமானதும் கலி காலம் பிறந்த பிறகு தர்மம் யாரை சரணமடைந்தது என்றெல்லாம் முதல்ல கேள்வி கேட்டா. இந்த அத்தியாயத்தில் இதி சம்பிரஷ்ன சங்கிருஷ்டோ விப்ராணாம் ரௌமஹர்ஷனிஹி பதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்கிரமே. ரெண்டாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். இப்படி கேள்வி கேட்டதும் சந்தோஷப்பட்டாரா சூத பௌராணிகர்? சந்தோஷப்பட்டார். இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டஹானர். சம்பிரஷ்ட சம்ஹிருஷ்டஹான என்ன அர்த்தம்னா, நமக்கெல்லாம் ஏதாவது சில விஷயம் கேட்கும் பொழுது உடம்புல மயிர்கூச்சம் ஏற்படும் இல்லையா, அதுக்கு தான் சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டஹான்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். இவா கேட்ட கேள்விக்கு சூத்தருக்கு உடம்பெல்லாம் மயிர்கூச்சம் ஏற்பட்டு தான். ஏன் அப்படின்னா, அவள் கேட்ட கேள்வி அப்படி ஒரு அற்புதமான கேள்வி. விப்ராணாம் ரௌமஹர்ஷனிஹி, ரோமஹர்ஷனருடைய புத்திரர் இவர், அதனால் இவருக்கு ரௌமஹர்ஷனின்னு பேர் சூத்தருக்கு. ரோமஹர்ஷனர் ஏற்கனவே சொன்னோம், ரோமஹர்ஷனர்னால் என்ன அர்த்தம், அவர் சொல்கிற கதைக்கு எல்லாருக்கும் மயிர்கூச்சம் ஏற்படுமா, ரோமஹர்ஷனருங்கிறவர் சொன்னார். அதனால் அவருடைய பையன் இவர் ரௌமஹர்ஷனி. பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்கிரமே. பொதுவாக நாமெல்லாம் உபன்யாசம் பண்ணுறவால சேவிக்கணும், அவளை தான் நமஸ்காரம் பண்ணணும். கதை சொல்கிறவாலையோ பாகவதம் ராமாயணம்லாம் சொல்லி கொடுக்குறவா வாத்தியார்,
அவெல்லாம் குரு அவளை சேவிக்கணும் இதுதான் சம்பிரதாயம் ஆனா இங்க கேக்கறவாளை சேவிக்கிறார் சூதர் கதை கேக்கறவாளை சேவிக்கணுமா அப்ப உங்களெல்லாம் சேவிச்சிட்டு தான் நான் கதை சொல்லவே ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லலாமா அப்படினா காரணம் ஒரே விஷயம் வக்தா ஸ்ரோதா நாராயணா கேக்கறவனும் நாராயணன் சொல்றவனும் நாராயணன் அப்ப சொல்றவனும் கேக்கறவனும் பகவானே அப்படினும் பொழுது இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏது இன்னொண்ணே பகவத் குணம் கேக்கற ஆள் இல்லன்னா யாருக்கு போய் சொல்றது சுகர் சொன்னார் சனை சனைஹி பாகவதம் பட்டன் அப்படினு சுகர் சுகப்ரம்ம முனிவர் ஒரு கிளியை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்வார் குயிலை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்வார் ஏனா அவருக்கு அவருக்கு கிளி குயில்ங்கற பேதமே கிடையாது மனுஷாளுக்கு தான் கதை சொல்லணும் மிருகங்களுக்கு சொல்லக்கூடாது இது மிருகம் இது மனுஷன் இது மரம் இது வந்து புருஷன் இது ஸ்திரீ அப்படிங்கிற பேதமே இல்லாதவர் சுகர் எல்லாமே பிரம்மமாக இருந்தது அதனால் என்னன்னா எல்லாத்துக்கும் உபன்யாசம் அவர் பண்ணார் மீராபாய் மீராபாய் கையில் ஒரு கிளி வச்சுருப்பா கிளி இல்லை மைனா மைனா அந்த மைனாவை பார்த்து சொல்லுவா ராதே கிருஷ்ண போல் தோத்தி மைனா ராதே கிருஷ்ணா போல் ராதே கிருஷ்ண போல் தோத்தி மைனா ராதே கிருஷ்ணா போல் ராதே கிருஷ்ணா சொல்லு அந்த மைனாவுக்கு உபன்யாசம் எப்போ பார் அந்த மைனா வச்சு தான் மீராபாய் பாடுவா அதுபோல் எந்த ஒரு மகாத்மாக்களும் கையில் ஏதாவது ஒன்று வச்சுன்ட்டு இருக்கா ராமானுஜர் சுவாமி ராமானுஜர் கையில் ஒரு கிளி வளர்த்தாராம் அவர் ஒரு கிளி வளர்த்தார் சுவாமி ராமானுஜர் கிளி வளர்க்கும்பொழுது என்ன சொன்னார்னார் குலசேகர குலசேகரா என்று கூவு அப்படின்னார் அந்த கிளியை பார்த்து எல்லாரும் பெருமாளுடைய நாமத்தை தான் சொல்ல சொல்லுவா ஸ்ரீரங்கம் போனால் ரங்க மண்டபம்னு இருக்கு ஸ்ரீரங்கத்தை கிளி மண்டபம்னு இருக்கு கிளி மண்டபத்தில் இருக்கிற கிளிகள்லாம் ரங்கா 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 ரங்கான்னு கூவிண்டே இருக்கும் ஆண்டாள் சொல்கிறா துவாரகையில் ஒரு கிளி மண்டபம் இருக்கான் அந்த துவாரகையில் இருக்கக்கூடிய கிளிகள்லாம் கூட்டில் இருந்தபடி கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் அந்த கிளிகள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுமா துவாரகையில் இப்படி மீராவுடைய கையில் இருக்கிற கிளியை பார்த்து ராதே கிருஷ்ணா சொல்லுன்னு சுவாமி ராமானுஜர் மட்டும் ராதே கிருஷ்ணாவோ நாராயணாவோ இப்படிலாம் சொல்ல சொல்லாமல் குலசேகரா என்று கூவுன்னாராம் ஏன்னா பெருமாள் பேரை விட ஆச்சாரியனுடைய பேர் சொல்கிறதுக்கு மகிமை ஜாஸ்தியம் பெருமாளை விட ஆச்சாரியனுக்கு மகிமை ஜாஸ்தின்னு பெருமாளை விட எப்படி ஆச்சாரியனுக்கு மகிமை வரும் அப்படின்னா அந்த பெருமாளிடத்தில் ஒரு ஜீவனை கொண்டு போய் சேர்க்கறதே ஆச்சாரியன் தானே அப்போ ஆச்சாரியனுக்கு தான் மகிமை பெருமாளுக்கு அந்த திறமை இல்லையா தானே தான் தன் பெருமை அறியார்னு வேற சொல்லுவா பெருமாளுக்கு தன் மகிமை என்னன்னே தெரியாது இன்னது தான் மகிமை அப்படின்னு பெருமாளுடைய மகிமையை அளந்துடவே முடியாதுன்ட்டான் அப்போது இங்கே பெருமாளால் முடியாத காரியத்தை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களால் முடியும் அப்படின்னு பாகவதமும் சொல்கிறது சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆச்சாரிய திருநாமத்தை சொன்னால் அதுக்கு இன்னும் நமக்கு மகிமை அப்படிங்கிறதுனால சுவாமி ராமானுஜர் அப்படி சொன்னார் இப்போ எதுக்கு இதை சொன்னோம் அப்படின்னா சேவிக்கிறது அப்படின்னும் பொழுது கதை கேட்குறவால முதல்ல சேவிக்கணும்னா ஏன்னா அவள் இல்லைன்னா கதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது கதை யாருக்கு சொல்ல முடியும் இது சம்பிரஷ்ன சங்கிருஷ்டஹான்னர் உடம்பு சிலிர்த்து போயிடுத்து எதனால் என்ன
பகவத்குணம் சொல்ல போகிறோம் அப்படின்னதுமே உடம்பு சிலிர்த்தெடுத்தான் இருக்கு. இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டா, மேலும் மேனி சிலிர்த்தது. எதுக்காகன்னா நைமிசாரண்ய க்ஷேத்திரத்தில் உட்காந்துண்டு பகவத்குணம் சொல்ல போகிறனே அப்படின்னு மேனி சிலிர்த்தாராம். இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டா. ஏன் மேனி சிலிர்த்தார்னா, தகுந்த அதிகாரிகளான சௌனகாதி முனிவர்கள் எதிர உட்காந்துண்டு தான் பகவத்குணம் சொல்ல போகிறேன் அவளுக்கு அப்படிங்கிறதுனால மேனி சிலிர்த்தாராம். இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டா. மேலும் என்னன்னா, பகவத்குணம் சொல்லக்கூடிய ஒரு பிறவி எடுத்தனே அப்படின்னு மேனி சிலிர்த்தார். வேற எங்கேயோ எதையோ பண்ணிட்டு இருக்காம பகவத்குணம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு பிறவி அக்ஷத பகவான் போட்டா தான் உண்டு. அதனால மேனி அதை நினைச்சு மேனி சிலிர்த்தாராம். இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டா. மேலே என்னன்னா, தன்னுடைய ஆச்சாரியன் தன் நாக்கில் பகவத்குணம் வரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணலைன்னா இப்படி பகவத்குணம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆச்சாரியனை நினைச்சார். ஆச்சாரியன்னா குரு, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ அந்த குருவை நினைச்சுண்டு ஆரம்பிக்கிறார். எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவே புத்ரேதி தன்மயதயா தரவோபிதேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதிதிர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். அப்படி ஆரம்பித்தார். நதுமே சூத பௌராணிக்கர் தன்னுடைய ஆச்சாரியனை முதல்ல சேவிக்கிறார், நினைச்சுக்கிறார். தன்னுடைய ஆச்சாரியனான வேதவியாசர், வேதவியாசர் வந்து ரொம்ப கவலைப்பட்டாராம். எதுக்கு கவலைப்பட்டார்னர், தனக்கு ஒரு புத்திரன் இல்லையேன்னு வேதவியாசர் கவலைப்பட்டார். மகாபாரதத்தில் வேதவியாசர் சொல்கிறார், உலகத்திலேயே எதுடா உயர்ந்த சுகம் அப்படின்னா, உலகத்திலேயே உயர்ந்த சுகம் எதுன்னா பிரம்மஸ்பரிஷம்னு எழுதுகிறார் வேதவியாசர். பிரம்மத்தை ஸ்பரிசிக்கிறது, தொடர்றது, உணர்றது உலகத்திலேயே உயர்ந்த சுகம். அவன் அவனை போய் கேட்டால் அவன் ஒரு ஒரு சுகம் சொல்லுவான் உலகத்தில், நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா லோகோ பின்ன ருச்சிகின்னு சொல்லியிருக்கு. லோகத்தில் இருக்கிற வாழ்கிட்ட போய் கேட்டால் ஒருத்தர் புதுசாக படம் பார்த்தா அதுதான் சுகம்னு சொல்லுவான், ஒருத்தர் சுண்டல் சாப்பிட்டா தான் சுகம்னு சொல்லுவாள், ஒருத்தர் வந்து அப்படியே ஜாலியாக நடந்து போகிறத ஒரு சுகம்னு சொல்லுவான், ஒருத்தர் சினிமா பாட்டு கேட்குறத சுகம்னு சொல்லுவாள். அது அவாவாளுடைய ரசிக்கிற தன்மை, லௌகீகமாக இருக்கிற வாளுக்கு லௌகீக சிந்தனை. ஆனால் ஞானிகள்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாள் உண்மையான சுகம் எது அப்படின்னா பிரம்மஸ்பரிஷம், பகவத் சிந்தனை. பிரம்மஸ்பரிஷம்னா வேற ஏதோ கண்ணுக்கு தெரியாதது இல்லை, பகவத் குணத்தை எப்பொழுதும் நினச்சிண்டே இருக்கிறதே பிரம்மஸ்பரிஷம்தான். அந்த ஆனந்தம் வந்துடுத்துனா அப்புறம் வேற எதுலேயுமே நமக்கு வந்து எண்ணம் வராது. அப்போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மஸ்பரிஷ சுகம்தான் உயர்ந்த சுகம் அப்படின்னு வியாசர் எழுதி, அதை விட ஒரு சுகம் இருக்கான்னு அவரே கேள்வி கேட்டார். அதை விட எது சுகம் அப்படின்னா அப்போ சொல்கிறார் புத்திரஸ்பரிஷம் அப்படின்னு. ஒரு தம்பதிக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய தொடக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கே அந்த ஸ்பரிஷ சுகம் உலகத்தில் எதுக்குமே ஈடு கிடையாது. சாக்ஷாத்து தசரதனே தனக்கு புத்திரன் இல்லைன்னு கவலைப்பட்டார். 60,000 வருஷம் தர்மத்தில் இருந்த அவர் தனக்கு புத்திரன் இல்லைன்னு கவலைப்பட்டார். மமலாலப்பியமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமீதி மதிர்மம. கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை வேண்டாமான்னு கேட்குறார் தசரதர். மமலால என்னால் கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை வேணுமே அப்படின்னு மமலாலப்பியமானஸ். இன்னொன்று சொல்கிறார், கூப்பிட்டுக்கிறதுக்காவது குடும்பத்தில் ஒரு குழந்தை வேணுமேங்கிற.
டேய் அப்படின்னா என்னப்பா ஒன்றும் இல்லை இருக்கியான்னு தெரிஞ்சுக்க தாண்டா கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டுக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணுமா மம லாலப்யமானசிய ஒரு இல்லறத்தானுடைய குடும்பம் அப்படின்னு சொன்னால் கலகலகலகலன்னு இருக்கணுமா பசங்க இருக்கணுமா அப்போ ஆ வா இருக்கா அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் தெரிஞ்சுப்பான் சைலண்ட்டாக இருந்தால் தெரிஞ்சிக்க மாட்டான் குழந்தை இருந்தால் தான் அட்டகாசமாக இருக்கும் அதனால் அதுக்கு ஒரு குழந்தை வேணுமா மம லாலப்யமானசிய அப்புறம் சொல்கிறார் லால்யமானசியன்னு ஒரு அர்த்தம் குழந்தைய கொஞ்சர வயசு அப்புறம் குழந்தையால் கொஞ்சப்படுற வயசுன்னு ஒன்று குழந்தையால் எப்படி நம்ம நம்மளை யார் கொஞ்சுவான்னா குழந்தை நம்மளை அப்பா அம்மாவை கொஞ்சுமா எப்போன்னா அப்பா அம்மா குழந்த மாதிரி வயசாகிடுவா பாருங்க வயசாகி கை கால்லாம் நடக்க முடியாமல் உடம்பு சரியில்லாமல் அப்பாவோ அம்மாவோ படுத்த படுக்கையாவோ இல்லை ஜுரமோ ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் வயசான நிலை இருக்கும் பொழுது அப்போ அந்த அப்பாவை பையனோ பொண்ணோ அப்பா கஷ்டப்படாதப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீ கவலைப்படாதப்பா நீ சும்மா உட்காந்துருப்பா நீ சாப்பிட்டுட்டு இருந்தால் போரும்ப்பா உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்பாவை கவனிச்சிக்கிற ஒரு வயசு இருக்கு பாருங்க அதுக்கு லால்யமானசியன் இதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு தசரதர் கேட்குறார் அதுபோல் இங்கே வியாசர் தனக்கு ஒரு பையன் இல்லையேன்னு கவலைப்பட்டார் எதுக்குன்னா வியாசர் கவலைப்படுறது குழந்தை தன்னை கூப்பிடணுங்கிறதுக்காகவோ அப்பாங்கிறதுக்காகவோ அதுக்கெல்லாம் இல்லை பின்ன எதுக்காகனா பெரிய நிதி வச்சுருக்கார் வியாசர் பாகவதம்ங்கிற நிதி அந்த நிதியை புத்திரனுக்கு சொத்து கொடுக்கணும் பையனுக்கு அப்படின்னா எது சொத்துன்னா வீடா பணமா பங்களாவா காரா எதிராக சொத்துனா உண்மையான சொத்து ஒரு அப்பா ஒரு பையனுக்கு கொடுக்கணும்னா பாகவதத்தை கொடுத்தா தான் சொத்து பாகவத ராமாயணம் தான் சொத்து ஏன்னா மற்றதெல்லாம் அழிஞ்சிடும் உலகத்தில் அழியாத வஸ்து அப்படிங்கிறது பகவத்குணம் மட்டும்தான் பகவானுடைய குணங்களை கேட்கறது பகவானுடைய குணங்களை சொல்கிறது இது என்றைக்குமே அழியாது அதனால் அப்படி ஒரு அழியாத சொத்தை பாகவதத்தை சுகபிரம்ம முனிவர் அவருக்கு வியாசர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் தனக்கு ஒரு புத்திரன் இல்லையேன்னு கவலைப்பட்டு அவருக்கு ஒரு புத்திரன் பிறந்தார் அந்த புத்திரன் பிறந்தார் அந்த புத்திரனை பிறந்த அன்றைக்கே காட்டுக்கு போயிட்டார் சுகர் காட்டுக்கு போன அவரை துரத்திண்டு புத்திரேதி தன்மயதையா தரவோபி நேதுகும் புத்திரா புத்ரா புத்ரா ஏ புத்ரா அப்படின்னு கத்திண்டே போகிறார் வியாசர் சுகர் உடனே என்னப்பா கூப்பிட்டியா அப்படி திரும்பணுமே சுகர் என்னன்னு புத்திரனாவது அப்பாவாவது அப்பாவும் இல்லை புத்திரனும் இல்லை எல்லாம் பகவான் தான் அப்படின்ட்டு அவர் போயின்னு இருக்கார் அவருக்கு பேதமே தெரியல யாருக்கு சுகருக்கு வேத வியாசர் வந்து புத்ரான்னு கூப்பிடுறார் பையன்னு தான் அப்பா இவர் பையன் அப்படின்னு அவருக்கு பேதம் தெரியுது இப்படி கூப்பிட்டுட்டே போகிறா அங்கே போயிட்டே இருக்கும்போது ஒரு குளத்தில் தேவதாஸ்திரிகள்லாம் வஸ்திரம் இல்லாமல் அதை கரைக்கு மேலே கழட்டி வச்சுட்டு குளிச்சுட்டுருக்கா 16 வயசு சுகர் வஸ்திரம் இல்லாமல் அவர் நடந்து போகும்பொழுது இந்த தேவதாஸ்திரிகள் ஐயோ ஒரு பையன் வரானே அப்படின்னு ஓடி போய் வஸ்திரத்தை எடுத்து மானத்தை மறைச்சிக்கலையாம் இவா பாட்டு இவா குளிக்கிறார் அவர் பாட்டு அவர் போயிடுறார் வந்த அவர் அங்கே நிற்கலை அவரும் இந்த ஸ்திரீகள் குளிக்கிறான்னு எட்டி பார்க்கல ஆனால் அங்கே புத்திரான்னு கூப்பிட்டுன்னு வந்த வியாசர் இருக்காரு அந்த குளத்தாங்கரையில் வந்து அப்படி நின்றதும் ஏ புத்திரான்னர் உடனே இவா ஓடி போய் புடவை எடுத்துட்டான் மானத்தை மறைச்சுண்டான் உடனே வியாசர் கேட்குறார் வயசான கிழவன் என்னை பார்த்து நீங்கள் இப்படி வஸ்திரத்தை எடுத்து மானத்தை மறைச்சிக்கிறீங்களே என் 16 வயசு பையன் இப்படி போனால் அவனை பார்த்து நீங்கள் அப்புறம் எதுவும் பண்ணலையே என்ன காரணம்னா உடனே அவள் சொன்னான் நீங்கள் கேட்குறீங்களே இதுதான் காரணம்னா உங்கள் பையன் வந்து எங்கேயாவது நான் 16 வயசு பையன் இங்கே நின்றுருக்கேன் இப்படி போயின்ட்டுருக்கேன் அப்படின்னு ஏதாவது விசாரம் பண்ணாரா அப்போ நீங்கள் மட்டும் விசாரம் பண்ணிட்டேலே அப்போ உங்கள் பையனை விட உங்களுக்கு மதிப்பு குறைச்சல் தான் சுவாமி அப்படின்னு அவள் சொன்னாள் அப்படி சொல்லிவிட்டு நம்ம பாகவதம் எங்கேயாவது படிக்க முடியுமா வியாசருக்கு
அப்படி ஒரு குறைவு இருந்தது குறை இருந்தது ஸ்திரீகள் குளிக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக வந்து நின்றுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் எங்கேயாவது நம்மளால் படிக்க முடியுமோ? ஏன்னா வியாசர் யார்? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே, சாட்சாத் விஷ்ணு தான் வியாசர், வியாசர் தான் விஷ்ணு. வேதத்தை பிரித்தவர், நான்கு வேதங்களா செய்தவர், சர்வசாஸ்திரங்களையும் எழுதினவர், 18 புராணத்தை எழுதினவர், மகாபாரதங்கிற இதிகாசத்தை கொடுத்தவர். இவ்வளவு விஷயம் இருக்கக்கூடிய வியாசர் போயும் போயும் ஒரு ஸ்திரீகள் குளிக்கிறத பார்த்தவருக்கு என்ன ஆகணும்? பின்ன ஏன் அவர் அப்படி ஒரு நிலம் அவருக்கு வந்ததுன்னா, இது வியாசருடைய மதிப்பை குறைக்கிற விஷயம் இல்லை, சுகருடைய மதிப்பு லோகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக வியாசர் தன் மதிப்பை குறைச்சி காட்டின்றார். அம்பரீஷனுடைய சரித்திரத்தில் சுக்கராச்சாரியார் போய் துர்வாசர் போய் இப்படி பண்ணிடுவாரா, துர்வாசரியே இப்படி பண்ணிட்டார்னா, அம்பரீஷனுடைய பக்தி லோகத்துக்கு நிரூபணமாகணுங்கிறதுக்காக தன் மகிமையை துர்வாசர் குறைச்சின்றார் அப்படின்னு தான் அங்கே கதை. அப்போ அதுபோல் இந்த இடத்துல அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வியாசருக்கு ஒரு நமஸ்காரம், அவருடைய புத்திரனுக்கு நமஸ்காரம். வியாசர் கருணையினால சம்சாரினாம் கருணையாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். கருணையினால இந்த பகவத்குணத்தை கொடுத்த வியாசருக்கு ஒரு நமஸ்காரம், அவர் புத்திரன் சுகருக்கு நமஸ்காரம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். சாக்ஷாத்து பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய நரநாராயண பகவானுக்கு நமஸ்காரம், சரஸ்வதி தேவிக்கு, வியாசருக்கு. இவாளுக்கெல்லாம் நமஸ்காரம்னு நமஸ்காரங்கிற நமஸ்காரம்னா சேவிக்கிறா. பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவாளெல்லாம் சேவிக்கணும்னு இங்கே சொல்லித்தரான். சுகர், வியாசர், நாராயணன், நரன், சரஸ்வதி தேவி, இவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு ஹிருதயத்தில் அவளெல்லாம் நினச்சிண்டு பாகவதத்தை ஆரம்பிக்கணும்னு. அதனால் இந்த இடத்துல சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்பேற்பட்ட அந்த பகவத்குணம் சொல்லணும் அப்படின்னதும் உபன்யாசம் அப்படின்னாலே எதுன்னா, கிருஷ்ண கதையை சொல்கிறதும் உபன்யாசம்ட்டா. அதனால் இந்த இடத்துல சொல்கிறா, சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி அதோக்ஷதே அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சம்ப்ரசீததி வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத்யாஷு வைராக்யம் ஞானம் ச எதஹைதுகம். அதாவது பக்தி அப்படின்னாலே பகவான் கிருஷ்ணனிடத்தில் செய்யக்கூடிய விஷயந்தான் பக்தி. அதுலேயும் அந்த பக்தி வாசுதேவனிடத்தில் இருந்தால் தான் பிரயோஜனம்னு இங்கே சொல்கிறா. மேலும் என்னன்னா, வேறு ஏதாவது ஒருத்தன் அடுக்கு மொழியில் கடகட கட கடகடன்னு எண்ணத்தை ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ பேசினாலும் அது ஏதோ சும்மா பேசின்னு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணுமா. கிருஷ்ணனை பற்றி விஷயம் அப்படின்னா, அந்த விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு தான் பிரவச்சனம்னே பேரும். மற்ற எது சொன்னாலும் ஏதோ சொல்கிறா, என்னமோ பேசுகிறா, என்னமோ சொல்லின்னு இருக்கா. 10,000 பேர் போகிறாளே, அது அசத்துகள் அப்படி தான் போவா. பகவத்குணம் கேட்க கூட்டமே இல்லையனா, எல் எல் எதுலேயும் சாரந்த சாரத்தை சாரத்தை தெரிஞ்சின்ற வாளுக்கு தான் அது பிரயோஜனம் உண்டு. எல்லார் கையிலையும் முத்து கிடச்சிடாது. கடலில் போய் குதித்து மீன் எடுக்க போகிறவனுக்கு மீன் வேணுங்கிறவனுக்கு மீன் தான் கிடைக்கும், நாத்தம் முடித்த மீன் தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறவனுக்கு, அதுக்கும் கீழே போகிறவனுக்கு அந்த கிசலயங்கள்லாம் கிடைக்கும், சங்கு மாறி இருக்கிறதெல்லாம் கிடைக்கும், சின்ன சின்னதாக இருக்குமே. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறவனுக்கு சங்கு கிடைக்கும். இன்னும் நல்லா முயற்சி பண்ணுறான், அடி ஆழத்துக்கு போகிறான்னா அவனுக்கு முத்து கிடைக்கணும், எல்லாருக்கும் முத்து கிடைச்சிடாது. அப்போ முத்து கிடைக்கணுங்கிறவனுக்கு
கோடி பேர் மீன் பிடிச்சா மீன் பிடிக்க போனாலும் ஒத்த ரெண்டு பேருக்கு தான் முத்து கிடைக்கிறதுனா, அதுபோல் கோடி பேர் அசத்தான அல்பமான விஷயத்துக்கு தான் போவாளே தவிர முத்து மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சில பேர் தான் வர முடியும். அதனால் இந்த இடத்துல சொல்கிறா, தர்மஸ்வனுஷ்டி தப்பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுயாம் நோத்பாதையே எதிரதிம் ஸ்ரமயேவஹி கேவலம். தர்மஸ்வனுஷ்டி, அதாவது ஒரு மனிதன் பண்ணக்கூடிய தர்மம் அனுஷ்டானம் இதெல்லாம் கிருஷ்ணனிடத்தில் அவனுடைய கதையை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒருத்தனை கொண்டு வரலைன்னா அப்போ இவன் பண்ணுற அத்தனை தர்மம் அனுஷ்டானமும் ஜீரோன்னு அர்த்தம். ஸ்ரம ஏவகிக்க வீண் ஸ்ரமம்னு சொல்லிட்டார். கிருஷ்ணனிடத்தில் பக்தி வராத எந்த ஒரு தர்மமும் அனுஷ்டானத்துக்கும் வேல்யூ கிடையாது அப்படின்னு. அவேற்பட்ட அந்த கிருஷ்ணனை எப்படிலாம் உலகம் சொல், அதாவது எப்படிலாம் மகாத்மாக்கள் சொல்கிறா, வதந்தி தத் தத்வவிதா தத்வம் யஜானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. அந்த பகவானை பிரம்மம்னு சொல்கிறா, பரமாத்மான்னு சொல்கிறா, பகவான்னு சொல்கிறான். ஒரே வஸ்து தான், பிரம்மம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியது. பிரம்மம்னு சொன்னாலும் பரமாத்மான்னு சொன்னாலும் பகவான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். எப்படி ஒரே அர்த்தமாகும்? ஜலம்னு சொல்கிறோம். அன்னைக்கே சொல்லிட்டேன் நான் போன வாரமே. சரி, ஜலம்னு சொல்கிறோம், சில பேர் தீர்த்தம்னு சொல்கிறா, இன்னும் சில பேர் தண்ணின்னு சொல்கிறா, சில பேர் நீர் அப்படிங்கிறா, சில பேர் வாட்டர் அப்படிங்கிறா, சில பேர் பானின்னு சொல்கிறா, சில பேர் நீலு அப்படின்னு சொல்கிறா, சில பேர் வெள்ளம்னு சொல்கிறா. எந்த பாஷையில் சொன்னாலும் ஒரே அர்த்தம் தானே. தண்ணின்னு சொன்னாலும் வாட்டர்னு சொன்னாலும் நீர்னு சொன்னாலும் ஜலம்னு எல்லாம் ஒன்று தானே. ஒரே வஸ்துவை பல பேராக சொல்கிறது. ஒருத்தர் செயின்னு சொல்கிறா, ஒருத்தர் மோதிரம்னு சொல்கிறா, ஒருத்தர் வளையல்னு சொல்கிறா. செயின் வளையல் மோதிரம் எதுவாக இருந்தாலும் தங்கம் தானே. எல்லாம் தங்கத்திலேருந்து தான் செயின், தங்கத்திலேருந்து தான் வளையல், தங்கத்திலேருந்து தான் தோடு. தங்கத்தில் அப்போ தங்கம், தங்கத்தை செயினாக பண்ணதுனால அது வேறையாக மாறிடுமா, இரும்பாக மாறிடுமான்னு. தங்கத்தை வளையலாம் பண்ணி போட்டுட்டோம்னா அது தங்கம் இல்லை, வளையல் இரும்பா போயிடுத்துன்னு யாராவது சொல்லிடுவாளா? அதுபோல் பிரம்மம் பரமாத்மா பகவான் அப்படின்னு எதை சொன்னாலும் ஒரே வஸ்துவை தான் சொல்கிறது, அது கிருஷ்ணன்தான். அந்த கிருஷ்ணனை தான் வந்து தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரோதவிய கீர்த்திதவியச்ச தேய பூஜ்யச்ச நித்யதா. அந்த கிருஷ்ணனை தான் ஏக மனசுனால் அவனுடைய குணங்களை கேட்டு அதை பாடிண்டு இருக்கணும். மேலே என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சொல்கிறா, அப்படி பண்ணுறதுக்கு பேர் அந்த கிருஷ்ணனை மட்டுமே நினச்சிண்டு அவன் குணங்களை கேட்டுண்டு அவனுடைய கதைகளை கீர்த்தனமாக பாடுறது. இதுக்கு ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதா, இதுக்கு தான் பக்தி யோகம்னு பேர். அப்பேற்பட்ட அந்த பக்தி யோகம் நமக்கு கிடைச்சிடுத்துனா பகவத் தத்துவ விஜானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வசம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. யாருடைய ஹிருதயத்தில் ஆயிரம் சிந்தனைகள் ஆயிரம் சந்தேகங்கள் இருக்கோ அவன் பகவத்குணத்தை கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மர க தான் நம்மளை விட்டு ஓடியே போயிடும். வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வசம்சயாக, சர்வ சம்சயங்களும் என்னாகும்னா க்ஷீயந்தே, நஷ்டம் அடைஞ்சிடும். எப்போனா பகவத்குணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி பகவத்குணத்தை கேட்கணும். அதனால் இந்த இடத்துல சொல்கிறா, முமுக்ஷுக்கள் ஞானிகள் இவர்கள்லாம் பகவானை மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணுவான், பகவானை மட்டும்தான் தியானம் பண்ணுவான். அவளுக்கு தெரியும். என்ன தெரியும்னா, வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாஹம்
வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியாஹ வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதிஹி. வேதம் படிக்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த வேதத்தினுடைய பிரயோஜனம் வாசுதேவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்திராதி தேவர்களுக்கு யாகம் பண்ணி பண்ணுறா ஒருத்தர், யஜ்ஞங்கள் பண்ணுறா, யஜ்ஞங்கள் பண்ணுறா எதுக்காக, ஏதோ ஒரு உலக பலன் எதிர்பார்த்து. ஆனால் யஜ்ஞங்கள் எதுக்காக பண்ணணும்னா வாசுதேவன் பகவான் பிரீத்தி அடையன் அவனுக்காகத்தான். யோகாபியாசம் பண்ணுறான்னாலும் வாசுதேவனுக்காக தான். சர்வ கர்மாக்கள் பண்ணுறா அதுவும் வாசுதேவனை பொருட்டு தான். ஞானத்தை அடையணும்னு ஒருத்த முயற்சி பண்ணான்னா அந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் அந்த ஞானஸ்வரூபன், ஞானத்தை கொடுக்க வேண்டியவன் சாட்சாத் வாசுதேவன். ஆனால் அந்த ஞானத்தை அவன்தான் கொடுக்கணும், ஆனால் அதுக்கு அவனைத்தான் நாம் பூஜை பண்ணணும். அதனால் வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹா, தபசுக்கு பிரயோஜனம் வாசுதேவன் தான், வேற எதுவும் இல்லை. அப்புறம் வாசுதேவ பரோ தர்மஹா, தர்மம், தர்மத்தை செய்யணும் அப்படின்னாலும் எதுக்காக தர்மம் செய்கிறோம், எங்கள் குடும்பம் தழைக்கணும், எங்கள் குலமெல்லாம் சௌக்கியமாக, அப்படி பண்ணக்கூடாது. பெருமாளுக்கு இஷ்டமாக இருக்கும், கிருஷ்ணனுக்கு இஷ்டமாக இருக்கும். ஏன் மாட்டுக்கு போய் புல் கொடுக்குறேன்னா, அது பண்ணினா ஏதோ பெரிய யாகம் பண்ணினா பலன், அதனால் கடன்லாம் போயிடும்னு சொல்லிட்டா அப்புறம் வியாதி வராது. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கடன் போனாலும் வியாதி போனாலும் என்னன்னா என்னைக்காக இருந்தாலும் உயிர் போக தான் போகுது. உயிர் போயிடுத்து அப்படின்னு சொன்னால் அப்போ கடன் இல்லாதவன், இவன் வந்து வியாதி இல்லாதவன் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டான். என்ன இருந்தாலும் அவன் செத்து போயிட்டான், அவனை ஒரு பணம் தான் சொல்ல போகிறான். அதனால் இந்த இடத்துல வாசுதேவ பரோ தர்ம, தர்மத்துக்கு பிரயோஜனம் வாசுதேவனை நினச்சிண்டு பண்ணணும். ஒரு மனுஷன் கதியே இல்லை, வேற யாரை போய் கதின்னு அடையிறதுன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வாசுதேவனை தான் கதியாக வச்சுருக்கணும் அப்படின்னு இங்கே பாகவதத்தில் அழகாக சொல்கிறா. அதனால் இந்த இடத்துல சொல்கிறா, அப்படி எல்லாம் வாசுதேவனை பொருட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த வாசுதேவனை பிடிச்சின்னு இருக்கிறவாளுக்கு என்னன்னா, மாயை அப்படிங்கிறது கிட்டக்க வரவே வராது. ச ஏவேதம் சசஜாக்ரே பகவான் ஆத்ம மாயையா சதசத் ரூபயாச்சாசௌ குணமையா குணோ விபுஹு பாவயத்யேஷ சத்வேன லோகான் வை லோக பாவனஹா லீலாவதாரா நுரதோ தேவதிரியங் நராதிஷூம். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய லீலையை, அவன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள், லீலைகள், அவனுடைய அவதாரங்கள், என்னென்ன ரூபம் எடுத்தான், எப்படி எடுத்தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்று இந்த ரெண்டாவது அத்தியாயத்தை சூத பௌராணிகர் அழகாக பூர்த்தி பண்ணுறார். அதோடு இன்னைக்கு நாம் கிளாஸை முடிச்சுப்போம். ஸ்ரீஹரயே நம, ஸ்ரீஹரயே நம. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.